ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தினந்தோறும் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரும் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமப்புற மக்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒரு சிறந்த தொழில் நாட்டுக்கோழி வளர்ப்பாகும். பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் கிராமப்புற மக்களின் அவசர தேவையை பூர்த்தி செய்யவும் இந்த தொழில் பயன்படுது. நாட்டுக்கோழிகளை ஏழைகள், பெண்கள் மற்றும் வயது முதிர்ந்தோர் அனைவரும் எந்த சிரமமும் இன்றி வளர்க்கலாம். பெரும்பாலும் வீட்டில் உள்ள அரிசி குருணை, எஞ்சியுள்ள தீவனப் பொருட்கள், வயல்வெளிகளில் உள்ள புழு பூச்சிகள் போன்றவற்றை உண்டு நாட்டுக்கோழிகள் வளர்கின்றன. புறக்கடையில் வளர்க்கப்படும் கோழிகள் எந்தவித நவீன தொழில்நுட்பங்களையும் பின்பற்றாமல் வளர்க்கப்படுது. அதனால் தேவையான சத்துக்கள் சரியான அளவில் கிடைக்காததால் உற்பத்தி திறன் குறைந்தும் காணப்படுது. எனவே சரியான முறையில் சரிவிகித தீவனம் கொடுத்து நோய் தடுப்பு முறைகளையும் பின்பற்றி வளர்ப்போமேயானால் நாட்டுக்கோழி வளர்ப்பு அதிக லாபமான தொழிலாக வளர்ச்சியடையும். இதில் உள்ள நன்மைகளை பற்றி பார்க்கலாம். வீட்டில் எளிதாக கிடைக்கும் தானியங்களை கொண்டும் தோட்டங்களில் பச்சை பொருட்களை மேய்ந்தும் வளர்க்கக்கூடியது. சந்தையில் எப்பொழுதும் நல்ல விற்பனை வாய்ப்புடன் அதிக விலையுள்ள இறைச்சி, அதிகமாக தேவைப்படும் ருசியான முட்டைகள், குறைவான செலவில் அதிக லாபம் தரும் தொழில், அவசர பண தேவையை பூர்த்தி செய்யும் தொழில், அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்டது, சுய வேலைவாய்ப்புக்கு ஏற்ற தொழிலும் சொல்லலாம். கிராமப்புற பெண்களுக்கு ஏற்ற நல்ல பகுதி நேர வேலைவாய்ப்பும் இது. இனங்கள். நமது இந்தியாவில் 18 கோழி இனங்கள் உள்ளன. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் 7 கோழி இனங்கள் உள்ளது. குருவுக்கோழி, பெருவுடை கோழி, சண்டைக்கோழி, கருங்கால் கோழி, கழுகுக்கோழி, கொண்டைக்கோழி, குட்டைக்கால் கோழி. நல்ல ஆரோக்கியமான கோழிகள் மற்றும் சேவல்கள் மிடுக்காகவும் தன்னை சுற்றி நடக்கும் காரியங்களில் கவனமுள்ளையாகவும் இருக்கும். வேகமான நடை, வேகமான ஓட்டம், தேவைக்கு ஏற்ப சில மீட்டர்கள் தூரம் பறத்தல், சில நேரங்களில் கொக்கரித்தல், கூவுதலமாக இருக்க வேண்டும். பொதுவாக சேவல்கள் இனச்சேர்க்கையில் பிரியமுள்ளவைகளாக இருக்கும். நல்ல அகலமான நெஞ்சம், நீண்ட உடல் அமைப்பும் நல்ல சேவலுக்கு உதாரணமாகும். சிவந்த பளிச்சென்ற கொண்டை நல்ல தேகத்தை குறிக்கும். கால்கள் மஞ்சள் கலந்து பழுப்பு நிறத்துடன் இருக்க வேண்டும். நம் நாட்டு சூழலுக்கு ஏற்ப வளரக்கூடிய பிரம்மராக கோழிகளை தேர்வு செய்வது நல்லது. தேவையான அனைத்து உணவு சத்துக்களும் அடங்கிய சரி விகித தீவனத்தையே எப்பொழுதும் உபயோகிக்க வேண்டும். தீவனத் தொட்டியின் மேற்புற விளிம்பு கோழிகளின் முதுகு புறத்திற்கு இணையான நேர்கோட்டில் இருக்கும்படி வயதுக்கு ஏற்ப தீவனத் தொட்டியின் உயரத்தை மாற்றி அமைத்து வர வேண்டும். சரிவர அமைக்கப்பட்ட தீவனத் தொட்டிகளை மட்டுமே உபயோகிக்க வேண்டும். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.